Satyabhama Institute of Science and Technology, Chennai. இலங்கை அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி T20 போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்த இந்திய அணி முதன்முறையாக இலங்கை அணியிடம் T20 தொடரை பறிகொடுத்தது. இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் வியாழக்கிழமை நடைபெற்றது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இந்திய வீரர் குருணால் பாண்டியா மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்த ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பிருத்வி ஷா, யுஷ்வேந்திர சாகல் உள்ளிட்ட 8 முன்னணி வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். மேலும் வேகப்பந்து வீச்சாளர் நவ்தீப் சைனிக்கு தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவரும் அணியில் சேர்க்கப்படவில்லை. இதனால் இந்திய அணிக்கு ஆடும் லெவனில் பற்றாக்குறையில் ஏற்பட்ட நிலையில் வலைப்பயிற்சிக்கு அழைக்கப்பட்டிருந்த வீரர்களில் ஒருவரான வேகப்பந்து வீச்சாளர் சந்தீப் வாரியர் அறிமுக வீரராக இடம் பிடித்தார். 5 பேட்ஸ்மேன்கள் மட்டுமே கொண்டு இந்திய அணி களமிறங்கியது. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ஷிகர் தவான் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார். தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய தவான் முதல் ஓவரிலேயே டக் அவுட் ஆனார். இதனையடுத்து களமிறங்கிய வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுத்தனர். தேவதத் படிக்கல் 9 ரன்னிலும், சஞ்சு சாம்சன் ரன் எதுவும் எடுக்காமலும், ருத்ராஜ் கெய்க்வாட் 14 ரன்களிலும், நிதிஷ் ராணா 6 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இந்திய அணி 10 ஓவர்களுக்கு 5 விக்கெட்டுகளை தாரை வார்த்து 39 ரன்களை மட்டுமே எடுத்தது. T20 போட்டியில் இந்திய அணி 10 ஓவர்களுக்கு சேர்த்த குறைந்தபட்ச ஸ்கோர் இதுவே ஆகும். புவனேஸ்வர் குமார் 16 ரன்கள் எடுத்து அவுட்டாக, ராகுல் சாகர் 5 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். வருண் சக்கரவர்த்தியும் பந்த வேகத்தில் டக் அவுட் ஆன நிலையில் இந்திய அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுக்கு 81 ரன்கள் மட்டும் எடுத்தது. அதிகபட்சமாக குல்தீப் யாதவ் 23 ரன்கள் எடுத்தார். சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டில் இந்திய அணியின் மூன்றாவது குறைந்தபட்ச ஸ்கோர் இதுவாகும். 82 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணி 14.3 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 82 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதோடு 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. கிரிக்கெட் வரலாற்றில் இந்தியாவிற்கு எதிரான T20 தொடரை இலங்கை அணி கைப்பற்றுவது இதுவே முதல் முறையாகும்.